இப்போ பாருங்க, பொதுவாக வந்து லூப்பிங் இந்த மாதிரியான விஷயத்தில் என்னென்னலாம் ஞாபகம் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்கேன்னா, ஒன்று உங்களோட ரெஃபரன்ஸ் வேரியபிள்ஸ். நீங்கள் வந்து ஏன் வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக லூப்பிங் ஏன் போகிறோங்கிறது தெரிஞ்சிருக்கணும். லூப்பிங்கோட கண்டிஷன்ஸ் என்னென்ன, அதோட இனிஷியல் வேல்யூ என்ன, அதோட ஃபைனல் வேல்யூ என்ன, இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இந்த மூணும் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். சரி, இப்போ என்ன க்வெஸ்டின் அப்படின்னா, இப்போது ஒரு இன்டீஜரோட ரேஞ்ச், இப்போ நம்ம போய் இன்டீஜரோட ரேஞ்ச் என்னங்கிறத போய் பார்க்கலாம். ஒரு இன்டீஜரோட ரேஞ்ச் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு, அது வாசிக்கவே தெரியாது. இன்டீஜர் ரேஞ்ச் இன் ஜாவா அப்படின்னு கொடுத்தா இன்டீஜரோட ரேஞ்ச் என்னன்னு போய் பார்க்கலாம். ஏதாவது இமேஜஸ் போய் பார்த்தோம்னா, இங்கே பாருங்களேன், இன்டீஜரோட ரேஞ்ச் வந்து இவ்வளோ பெருசு. எவ்வளோ பெருசு, -2147483648 +2147483647, இவ்வளோ பெரிய நம்பர், ஒரு 10-digit நம்பர் இன்டீஜரோட ரேஞ்ச். இப்போது இவ்வளோ பெரிய நம்பர், 10-digit நம்பர் வைக்கிற அளவு உங்கள்கிட்ட ஒரு பெரிய பேக் இருக்குது. ஆனால் நீங்கள் அது, நம்ம அதில் கொண்டு போய் என்ன வைக்கிறோம், நம்ம அதில் கொண்டு போய் வைக்கிறது 1-digit நம்பர். அதாவது இவ்வளோ பெரிய பாட்டில் இருக்குது, ஒரு சொட்டு தண்ணி இதில் ஊற்றி வைக்கிறேன், ஒரு சொட்டு. இப்போ நம்பர் 4 இதில் நிரப்புனேன்னா ஒரு சொட்டு, நம்பர் 10 அந்த சொட்டே கொஞ்சம் பெருசு, நம்பர் 100 கொஞ்சம் பெருசு, அவ்வளோதான். ஏன்னா 10-digit. இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கிறது 1-digit 2-digit. அதே மாதிரி இன்னொரு ஒரு பெரிய பாக்ஸ் எடுத்து இவ்வளோ பெரிய பாட்டிலில் நம்பர் 20 இங்கே ஒரு 2 பெரிய டாட், அவ்வளோதான். இதுதான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அப்போது பெரிய கண்டெய்னர் நம்மக்கிட்ட இருக்கிறது, ஆனால் அந்த பெரிய கண்டெய்னரில் நம்ம ஃபில் பண்ணுறது ரொம்ப சின்ன வேல்யூ. இதை வச்சுட்டு ஒரு பசில் சால்விங் கேட்பாங்க. என்ன கேட்பாங்க அப்படின்னா, முதல்ல அந்த பசில் என்னங்கிறத சொல்லிடுறேன். ரொம்ப ஈஸியான பசில் தான், சரியா? இதிலிருந்து நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். இது ஒரு இன்டர்வியூ பசில், அவ்வளோதான். நம்மக்கிட்ட இப்படி 2 container இருக்குது. இது ஒரு கண்டெய்னர், சரியா? இது ஒரு கண்டெய்னர், இது ஒரு கண்டெய்னர், இது ஒரு கண்டெய்னர். கண்டெய்னர்னால் என்ன, ஏதோ ஒரு பாட்டில்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு பாட்டில், பிளாக் கலர் பாட்டில், நல்லா பார்த்துக்கோங்க, பிளாக் கலர் பாட்டில். டிரான்ஸ்பரண்ட் பாட்டில் கிடையாது, எந்த மெஷர்மெண்ட்ஸும் இங்கே கிடையாது. 1 liter, 2 liter, 3 liter, 4 liter, எந்த மெஷர்மெண்ட்ஸும் இதில் கிடையாது, சரியா? இப்போ உங்ககிட்ட டாஸ்க் என்ன அப்படின்னா, இங்கே ஒரு டேப் இருக்குது. இந்த டேப்லேருந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் தண்ணி இதுலேயும் நிரப்பிக்கலாம், இதுலேயும் நிரப்பிக்கலாம், எவ்வளோ வேணாலும் அதிலேருந்து எடுத்து கீழேயும் கொட்டிக்கலாம். எவ்வளோ வேணாலும் நிரப்பலாம், எவ்வளோ வேணாலும் கொட்டலாம். இது 9 liter பாட்டில் கண்டெய்னர், இது 4 liter கண்டெய்னர், நல்லா பார்த்துக்கோங்க. இது 9 liter, இது 4 liter, ரெண்டுமே இப்போ எம்டியாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும்னா, மூணாவது ஒரு கண்டெய்னர் யூஸ் பண்ணக்கூடாது. மூணாவது கண்டெய்னர் யூஸ் பண்ணாமல் எக்ஸாக்டாக 6 liter எனக்கு தண்ணி வேணும். கண்டிஷன்லாம் சொல்லிட்டேன், மூணாவது கண்டெய்னர் யூஸ் பண்ணக்கூடாது. இது 9 liter, இது 4 liter, எக்ஸாக்டாக 6 liter தண்ணி வேணும். இதில் எந்த மெஷர்மெண்ட்ஸும் கிடையாது. இதில் நான் ஒரு பாதி வரைக்கும் ஊற்றுவேன், இதில் ஒரு பாதி ஊற்றுவேன், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எவ்வளோ ஃபில் ஆகிருக்குன்னு உங்களுக்கு வெளியிலேருந்து தெரியாது. இது ரெண்டுமே கருப்பு கலரில் இருக்கிற பாட்டில்ஸ். இந்த இந்த ப்ரோக்ராம், அதாவது இந்த பசில சால்வ் பண்ணுறதுக்கு க்ளூ உங்ககிட்ட சொல்கிறேன். பேப்பர் பேனாக இல்லாமல் மனக்கணக்கில் இதை சால்வ் பண்ண முடியாது. கண்டிப்பாக பேப்பர் பேனாக தேவைப்படும் நீங்கள் செஞ்சு பார்க்குறதுக்கு. தண்ணி எடுத்துக்கோங்க, தண்ணி எவ்வளோ வேணாலும் வெளியில் இறச்சி ஊற்றிக்கலாம், எவ்வளோ வேணாலும் திரும்ப இது பண்ணிக்கலாம். அதாவது எவ்வளோ வேணாலும் நீங்கள் தண்ணியை மாற்றி மாற்றி இது பண்ணிக்கலாம். கரெக்டாக 9 liter தான் தருவோம், 4 liter தான் தருவோம், அந்த மாதிரி எந்த கண்டிஷனும் கிடையாது. பண்ணுங்களேன், பண்ணிவிட்டு யார் ரிசல்ட் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். ஆ, சொல்லுங்கள். வேறு யாரும் சொல்கிறாங்களா? வேறு யாராவது சொல்கிறீங்களாங்க? யாரும் வெயிட் பண்ணணுமா யாருக்கும், இல்லை இவரை சொல்ல சொல்லுவோமா? நானும் கண்டுபிடிச்சிட்டேன், நீங்கள் சொல்லுங்க. இல்ல இல்ல, நீங்களே சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க மேடம், அவர் தீபன் உங்களுக்காக வெயிட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் 9 லிட்டர்ல ஃபில் பண்ணிட்டு அதை எடுத்து 4 லிட்டர்ல கொட்டணும். ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்து இந்த 9 லிட்டர்ஸ் ஏனும் 4 லிட்டர்ஸ் பீனும் பேர் வச்சுக்கிறேன். முதல்ல ரெண்டுமே 00-ஆ இருக்கு. இதில் 9 liters, இதில் 0. இது இந்த 9லேருந்து அந்த 4 எடுத்து அதில் ஊற்றிடுவீங்களா? ஆமாம். அப்போ இது 5-ஆக மாறிடுமா? ஆமாம். சரி,
அப்புறமா? இப்ப போர கொட்டிட்டு இதுல இத ஃபில் பண்ணிருங்க. 4 கொட்டிட்டு இதை ஃபில் பண்ணால் இங்கே 1 ஆயிரும், இங்கே 4 ஆயிருமா? ஓகே. அகைன் 4 கொட்டிட்டு இதை 1 லிட்டர் போட்டுடுங்க. ஓகே, இது 1, இது 0. சரி, இங்கே 0, இங்கே 1 ஆயிரும். ஓகே. இப்போ அந்த 1 லிட்டரை ஐயோ கரெக்டு தான், கரெக்டாக தான் சொல்கிறீங்க. நம்ம இப்போ திரும்பவும் அந்த 9 லிட்டர் எடுத்து அதில் ஃபில் பண்ணிவிட்டு 4 லிட்டரை இதை கொட்டணும். ஆனால் அதில் 1 லிட்டர் இருக்குது. ஆமாம், அதனால் இதிலிருந்து 3 லிட்டர் தான் போகும். அப்போ இதில் 6 லிட்டர் கிடச்சிரும், இங்கே 4 லிட்டர் கிடச்சிரும். கரெக்டாக, கரெக்ட். தீபன், இதுதான் நீங்களும் சொல்ல வந்தீங்களா? சரி, எனிவே ரெண்டு ஒன்று தான். அப்போ இந்த ப்ரோக்ராம், இந்த பசில் மற்றவங்க யாருக்கும் வெயிட் பண்ணணுமாங்க? யாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்களா, இல்லை இதை டிஸ்கஸ் பண்ணலாமா? சொல்லுங்க. அதுக்கப்புறம் திரும்பி அந்த 1 லிட்டர் திரும்பி பிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க, திரும்பி 9 லிட்டர் குடிக்கிறாங்க. ஆமா, அப்ப இதுல இருந்து ஊத்துல 1 லிட்டர் இருக்குல்ல? ஓகே ஓகே, இதுல இருந்து எப்படி வேணாலும் கேட்கலாம். நம்ம இந்த மாதிரியான பசல் சால்விங்கில் உங்ககிட்ட எப்படி வேணாலும், எனக்கு 6 லிட்டர் வேணும்னு கேட்கலாம், 8 லிட்டர் வேணும்னு கேட்கலாம், 5 லிட்டர் வேணும்னு கேட்கலாம். எப்படி கேட்டாலும் இதுலேருந்து எடுக்க முடியும். கோல் என்ன அப்படின்னா, எனக்கு எவ்வளோ லிட்டர்ஸ் வேணும், இந்த ப்ரோக்ராம் இந்த பசில் சால்விங்கிலேருந்து தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு தேவைப்படுறது 6 லிட்டர் தான். ஆனால் என்கிட்ட 13 லிட்டருக்கு கண்டெய்னர் இருக்குது. ரிசோர்ஸை எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, தண்ணியை எவ்வளோ வேணாலும் பிடிச்சிக்கோங்க, எவ்வளோ வேணாலும் வெளியில் ஊற்றிக்கோங்கங்கிற பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அப்படின்னா எனக்கு பிரச்சனையே இல்லை, இந்த ரெண்டு கண்டெய்னரை வச்சே நான் மேனேஜ் பண்ணிட முடியும் அப்படிங்கிற லெசன் தான் இதுலேருந்து எடுத்துக்க வேண்டிய லெசன். அப்போ இதில் நான் என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, தண்ணியை இங்கே முதல்ல ப்ளஸ் பண்ணாங்க, அப்புறம் மைனஸ் பண்ணாங்க, அப்புறம் ப்ளஸ் பண்ணாங்க, அப்புறம் மைனஸ் பண்ணாங்க, அப்புறம் ப்ளஸ் பண்ணாங்க, அப்புறம் இங்கே ப்ளஸ் பண்ணாங்க, அப்புறம் இங்கே மைனஸ் பண்ணாங்க, அப்புறம் இங்கேருந்து இங்கே எடுத்துகிட்டு போய் இங்கே ப்ளஸ் பண்ணாங்க. இப்படி ப்ளஸ் மைனஸ் விளையாட்டு தான் நம்ம விளையாடிருக்கோம். கரெக்டாக இந்த கதை புரியுதா? முதல்ல 2 எம்டி, முதல்ல ஏல ப்ளஸ் பண்ணிங்க, அப்புறமா பி ஏ முதல்ல ஏல ப்ளஸ் பண்ணிங்க 9 லிட்டரை, அதுலேருந்து 4 லிட்டர் எடுத்து பிக்கு ப்ளஸ் பண்ணிங்க, அப்புறமா பியில் 4 லிட்டர் எடுத்து வெளியில் ஊற்றிட்டீங்க, அப்போ மைனஸ் பண்ணிங்க, திரும்ப இங்கேருந்து எடுத்து 4 லிட்டர் ஊற்றுனீங்க, அப்போ இங்கே ப்ளஸ் பண்ணிங்க, அப்போ இங்கே மைனஸ் பண்ணிங்க, திரும்ப இங்கே 4 லிட்டர் வெளியில் ஊற்றிட்டீங்க, அப்போ மைனஸ் பண்ணிங்க, இங்கேருந்து 1 லிட்டர் எடுத்து இங்கே ஊற்றிட்டீங்க, அப்போ இங்கே ப்ளஸ் பண்ணிங்க, இங்கே மைனஸ் பண்ணிங்க. இது அப்படியே இருக்குது. இப்போ 9 லிட்டர் இங்கே ப்ளஸ் பண்ணிங்க, இந்த 9 லிட்டர்லேருந்து 3 லிட்டர் அங்கே ஊற்றுனீங்க, அதனால் அங்கே ப்ளஸ் ஆச்சு, இங்கே மைனஸ் ஆச்சு. அதாவது ப்ளஸ் மைனஸ் விளையாட்டு தான் மொத்தமாக நடந்திருக்கு இந்த இடத்துல. இப்போ இந்த ப்ளஸ் மைனஸ் விளையாட்டை எதுக்காக பேசுகிறோம், எதுக்காக பேசுகிறோம் தெரியுமா? இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம எடுத்துக்கிட்ட இன்னொரு லெசன், இதுக்கு முன்னாடி என்ன பேசணும், நீங்கள் ஒரு இன்டீஜர் கண்டெய்னர் ரொம்ப பெருசுங்க, அதில் ஒரு டாட்டு தாங்க நீங்கள் வைக்கிற ஒரு வேரியபிள், இந்த ஒரு டாட்டு தான். இதே மாதிரி இன்னொரு ஒரு கண்டெய்னர் தான் இன்னொரு ஒரு இன்டீஜர், அதில் முக்கில் ஓரமாக வைக்கிற ஒரு டாட்டு தான் நீங்கள் வைக்கிற ஒரு வேரியபிள். அப்போது இப்போது இதுலேருந்து எனக்கு என்ன வேணும்னா, முன்னாடி இருந்தது உங்கள்கிட்ட தண்ணி கேன், இப்போ உங்கள்கிட்ட இருக்கிறது இன்டீஜர் கேன். இன்டீஜர் ஏ ஈக்குவல்ஸ் டு 10, இன்டீஜர் பி ஈக்குவல்ஸ் டு 20. எனக்கு என்ன பண்ணணுங்கிறது சொல்கிறேன், வித்தவுட் யூஸிங் தேர்ட் வேரியபிள். தேர்ட் வேரியபிள் யூஸ் பண்ணக்கூடாது. தேர்ட் வேரியபிள் யூஸ் பண்ணாமல் நீங்கள் இந்த இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் ஏ அப்படின்னு பிரிண்ட் பண்ணாலோ, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் பி அப்படின்னு பிரிண்ட் பண்ணாலோ, எனக்கு வேல்யூஸ் இடம் மாறி வரணும். இடம் மாறினா ஏன்னு பிரிண்ட் பண்ணால் 20 பிரிண்ட் ஆகணும், பின்னு பிரிண்ட் பண்ணால் 10 பிரிண்ட் ஆகணும். கண்டிஷன்
வித்தவுட் யூஸிங் தேர்ட் வேரியபிள். மூணாவதாக ஒரு வேரியபிளை நீங்கள் இன்ட்ரடியூஸே பண்ணக்கூடாது. இதுதான் கண்டிஷன். முந்தின அந்த பசிலிருந்து லெசனை எடுத்துகிட்டு இங்கே நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். முன்னாடி தண்ணி, நான் க்ளூலாம் சொல்கிறேன். ஃபஸ்ட் க்ளூ நம்பர் ஒன், தேர்ட் வேரியபிளை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதே க்ளூ தான். அப்போ இந்த ரெண்டு வேரியபிளில் தான் நீங்கள் ரோல் ப்ளே பண்ணணும். அப்போ இந்த ரெண்டுமே இன்டீஜர் வேரியபிள்ஸ். முன்னாடி தண்ணி பாட்டில், இப்போ இன்டீஜர் பாட்டில், அது மட்டும்தான் வித்தியாசம். இங்கே பண்ணின அதே மாதிரியான ப்ளஸ் மைனஸ் வேலையை தான் இந்த ஏபிக்கு ப்ளஸ் மைனஸ் பண்ணினதை தான் இந்த ஏபிக்கும் நீங்கள் பண்ணணும். பண்ணி சொல்கிறீங்களா? ஏன்னு பிரிண்ட் பண்ணால் 20 பிரிண்ட் ஆகணும், பின்னு பிரிண்ட் பண்ணால் 10 பிரிண்ட் ஆகும். ட்ரை பண்ணுங்களேன். க்ளூ முன்னாடி சொன்ன அதே தான். சொல்லுங்கள். இல்லை இல்லை, மற்றவங்க சொல்லட்டும். சரி, இப்போ வெயிட் பண்ணுவோமா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம். மாறிடுமா? சரி, மாறிடுமா? ஓகே, கரெக்ட். இது புரியுதா? யாருக்கும் புரியலையா? யாரும் புரியாதவங்க யாராவது இருக்கீங்களா? அதாவது இதோட ஐடியாவை சொல்கிறேன். தேர்ட் வேரியபிள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கனாலே இந்த ரெண்டுத்துக்குள்ளேயே வேல்யூ ஆட் பண்ணுங்கள், இந்த ரெண்டுத்துக்குள்ளேயே மைனஸ் பண்ணுங்கள். அப்போ இங்கே என்ன பண்ணீங்க? இங்கே இருக்கிறத எடுத்து இங்கே ஊற்றுனீங்க, இங்கேருந்து அங்கே ப்ளஸ் பண்ணிங்க, அங்கேருந்து இங்கே ப்ளஸ் பண்ணிங்க, இங்கேருந்து அங்கே ப்ளஸ் பண்ணிங்க, அங்கேருந்து இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ், ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ், இதே தானே? அதே மைனஸ் ப்ளஸ் விளையாட்டு தான் இங்கேயும் விளையாடிருக்கோம். ஒரே ஒரு வித்தியாசம் என்ன? அந்த தண்ணி இங்கே இன்டீஜர். இந்த ஏ ப்ளஸ் பியை கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ அங்கேயும் அங்கேயும் ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ்னால் ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி தான் தெரிஞ்சிடும். இந்த ஒன்று மட்டும்தான் எக்ஸ்ட்ரா. ஓ, இப்படி அசைன் பண்ணலாம். இப்படி அசைன் பண்ணுனா ஏவோட வேல்யூ அப்டேட் ஆயிரும். இப்போ ஏவோட வேல்யூ 13 அப்டேட் ஆயிடுச்சு, பியோட வேல்யூ ஏற்கனவே 20 இருக்குது. நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறதே பிஏ 10 ஆக்க சொல்லி தான். அப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஏ மைனஸ் பியை கண்டுபிடிச்சி அதை பிக்கு அசைன் பண்ணால் வேலை முடிஞ்சு போச்சுல்ல? கரெக்டா? இப்போ எந்த நம்பர் கொடுத்தாலும் இப்படி மாறும். இது புரியுதா? இதுல யாருக்காவது க்வெஸ்சன்? ஆ, நான் பண்ணது a equal to a plus b, அது அது பிராக்கெட்ல போட்டுட்டு வெளியில வந்து மைனஸ் a அந்த மாதிரி போட்டா அது ஓகேவா? பிரிண்ட் பண்றது a equal to டைரக்டாவே பிரிண்ட் பண்றது பண்ணலாம். ஃபர்ஸ்ட் அசைன் பண்றேன், a equal to a plus b, அது பிராக்கெட்ல போட்டு வெளியில வந்து மைனஸ் a, அதுவும் கரெக்டா வரும். a equal to a plus b பிராக்கெட்ல போட்டு வெளியில அப்புறம் மைனஸ் ஏ. இது இது பி தானே? ஏ அப்ப இத எடுத்து விட்டாலும், பிராக்கெட் எடுத்து விட்டாலும் பி தானே? ஏ பிளஸ் பி அப்ப பி தானே? இது அப்ப ஏ ஈக்குவல்ஸ் டு பி னு அசைன் ஆயிருச்சு. சரி, இப்ப ஏவோட வேல்யூ பி னு ஆயிருச்சு, அப்படி வெச்சுக்கலாம். ஏ ஈக்குவல்ஸ் டு ஏ பிளஸ் பி மைனஸ் ஏ னே வெச்சுக்கலாம், பிராக்கெட்ஸ் இருந்தாலும் இல்லைனாலும். இது ஆல்மோஸ்ட் ஏவோட வேல்யூ பிக்கு ஈக்குவலண்ட் தான். இப்போ ஏவோட வேல்யூ 20 ஆயிருச்சு. அடுத்தது, அடுத்த லைன் பி ஈக்குவல் டு பி பிளஸ் ஏ மைனஸ் பி, தப்பா போட்டேனா? ஏன்னா இந்த இடத்துல ஏவோட வேல்யூ அப்டேட் ஆயிரும், அதனால அவர் சொன்ன மாதிரி தான் ஆன்சர் வந்திருக்கணும். ஓகே, அப்போ அவர் சொன்னதே வச்சுக்கலாம். மூணு ஸ்டெப் போட்டால் தான் ஆன்சர் வரும். ஆமாம். சரி, இது எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? இதில் ஏதாவது கஷ்டம் இருக்கா? கஷ்டம் யாருக்கு இருக்குங்கிறது சொல்கிறேன். புதுசு இந்த மாதிரி ரெண்டு வேல்யூவை ஆட் பண்ணி அதே வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறதுங்கிறது நமக்கு புதுசு. நம்ம இந்த ஐடியாவுக்கு இந்த ஏ ப்ளஸ் பி ஏ ஈக்குவல்ஸ் டூன்னு எழுதலாமோ அப்படிங்கிற ஐடியா நமக்கு புதுசு. அதனால் நமக்கு அந்த ஐடியா வரலைனாலும் ஒன்றும் தப்பு இல்லை. சரி, இந்த ஐடியாவை எதுக்கு சொல்கிறோம்? இப்போ இந்த ஐடியா படி நீங்கள் அடுத்து என்னென்னலாம் ட்ரை பண்ணலாம் தெரியுமா? இதே மாதிரி மூணு வேரியபிள் கொடுத்து மூணையும் ரீஅசைன் பண்ணுறது, நாலு வேரியபிள் கொடுத்து ரீஅசைன் பண்ணுறது, அதெல்லாம் உங்களோட டாஸ்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள்.
சரியா நான் எப்படி சொல்கிறேன்னா இதே ப்ரோக்ராமில் இன்டீஜர் ஏ ஈக்குவல்ஸ் டு 10 பி ஈக்குவல்ஸ் டு 20 சி ஈக்குவல்ஸ் டு 30 இப்படி கொடுங்க கொடுத்துட்டு எனக்கு என்ன அவுட்புட் வரணும்னா இப்போ பிரிண்ட் பண்ணுறேன் பிரிண்ட் ஆஃப் ஏ பிரிண்ட் ஆஃப் பி பிரிண்ட் ஆஃப் சி அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு ஏயோட வேல்யூ 20 பிரிண்ட் ஆகணும் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரியா பியோட வேல்யூ 13 பிரிண்ட் ஆகணும் சியோட வேல்யூ 10 பிரிண்ட் ஆகும் அப்படியே இடம் மாதிரி வரணும் ஏவோட வேல்யூ இதுக்கு இது பிரிண்ட் ஆகணும் பியோட வேல்யூவாக இது பிரிண்ட் ஆகணும் சியோட வேல்யூவாக இது பிரிண்ட் ஆகணும் அப்படி இடம் மாதிரி வரணும் இது மூணு வேரியபிளுக்கு ட்ரை பண்ணுங்கள் அடுத்து நாலு வேரியபிளுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஒரே ஒரு கண்டிஷன் என்ன வித்தவுட் யூஸிங் தேர்ட் வேரியபிள் இந்த ஐடியா உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா இப்போ நம்ம ஏன் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோன்னா இந்த மாதிரி வேரியபிள்ஸை எவ்வளோ எஃபெக்டிவாக ஒரு சின்ன வேரியபிள் கூட இன்னொரு வேரியபிள் எக்ஸ்ட்ராவாக பிரிண்ட் பண்ணாமல் இல்லை எக்ஸ்ட்ராவாக அசைன் பண்ணாமல் நம்ம பண்ணலாம் இருக்கிறதையே மேனேஜ் பண்ணி நம்ம பண்ணலாம் அப்போ நம்ம வந்து ஒரு எஃபிஷியண்ட்டான ப்ரோக்ராமராக மாறிடுவோம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த டிஸ்கஷன் சரி இப்போ எனக்கு என்ன வேணுங்கிறத சொல்கிறேன் இன்னொன்றும் சொல்கிறேன் இதில் தேர்ட் வேரியபிளை யூஸ் பண்ணி பண்ணுறது பொதுவாக ஈஸியான வழி எப்படிங்கிறத சொல்கிறேன் ஏவோட வேல்யூ 10 பியோட வேல்யூ 20 இப்போ என்ன பிரச்சனைனா ஏ ஈக்குவல்ஸ் டு பி பி ஈக்குவல்ஸ் டு ஏ இதானே கேட்குறீங்க ஏக்கான வேல்யூ பியாக வச்சுக்கோங்க பியோட வேல்யூ ஏவாக வச்சுக்கோங்க இப்படி நேரடியாக கொடுக்க முடியாது ஏன் கொடுக்க முடியாது ஏவோட வேல்யூ பின்னு கொடுத்தீங்கன்னா ஏ என்னவாக மாறிடும் 20 மாறிடும் இப்போ திரும்ப பி ஈக்குவல்ஸ் டு ஏன்னு கொடுத்தீங்கன்னா இந்த அப்டேட்டட் 20 தான் பிக்கு அசைன் ஆகும் அப்போ திரும்ப இந்த இடத்துல பியும் 20 தான் கிடைக்குமே தவிர 10 நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி கிடைக்காது அதனால தான் அந்த ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பி இந்த விளையாட்டெல்லாம் விளையாட வேண்டியிருக்கு சரி இது ரெண்டு வேரியபிள் யூஸ் பண்ணோம் மூணாவது வேரியபிள் யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ஈஸி 10 வயசில் இந்த பையன் ஒருத்தன் ஏங்கிற சீட்டு ரெண்டு சீட்டு இருக்குது நம்மக்கிட்ட ரெண்டு சீட்டு இருக்குது இந்த சீட்டு வந்து ஏ ஏ சீட்டில் 10 வயசில் ஒரு பையன் உட்காந்துருக்கான் பி சீட்டில் 20 வயசில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு இவருக்கு 10 வயசு இவருக்கு 10 வயசு இவருக்கு 20 வயசு ரெண்டு பேரும் இடம் மாறி உட்காரணும் இடம் மாறி உட்காரணுன்னா என்ன பண்ணுறது இடம் மாறி உட்காரணும் கண்டிஷன் மட்டும் சொல்லிடுறேன் கண்டிஷன் ஒரு நேரத்தில் ஒருத்தர் தான் சீட்டை விட்டு எந்திரிச்சு நிற்கணும் ரெண்டு பேரும் நிற்கக்கூடாது இப்போ இவர் எந்திரிச்சு நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இவர் எந்திரிச்சு நிற்பார் அப்போ இவர் வந்து இங்கே உட்காந்துருவார் அப்போ இவர் போய் இங்கே உட்காந்துடலாம் இது பண்ணலாம் ஆனால் அவங்க கண்டிஷன் என்ன சொல்கிறாங்க ரெண்டு பேரும் நிற்கக்கூடாது ஒருத்தர் தான் நிற்கணும் அப்படிங்கிறாங்க அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இவரை கூட்டிகிட்டு போய் இன்னொரு ஒரு டெம்பரரி சேரில் இவரை உட்கார வச்சுருவோம் இன்னொரு ஒரு சேரில் இவரை உட்கார வச்சுருவோம் அப்போ அந்த சேர்லேயும் இந்த சேருக்கு டெம்ப்னோ டீனோ ஏதோ ஒரு பேர் வச்சுக்கலாம் அந்த சேர்லேயும் 10 வேல்யூ இருக்கும் இந்த சேர்லேயும் 10 வேல்யூ இருக்கும் இப்போ இந்த 20 தூக்கி இங்கே போட்டுருவோம் இப்போ இவர் இங்கே போய் உட்காந்துட்டார்ல இப்போ இந்த 20 இங்கே போட்டோன்னா 20 இங்கே வந்துடுவாரா இப்போ 20 இங்கே உட்காந்துருவார் அதுக்கப்புறம் இந்த டீயில் இருக்கிற தூக்கி இங்கே போட்டோன்னீங்களே 10 இங்கே உட்காந்துருவார் இதுதான் யூஸ்வலாக பண்ணுற ஐடியா இந்த ஐடியாவை தான் வேண்டான்னு சொல்லி ரெண்டு வேரியபிள் வச்சே நம்ம பண்ணுறதை பண்ணியிருக்கோம் சரி எனிவே இந்த ஐடியாவையும் பண்ணிடுவோமே இப்போ ஏ ஈக்குவல்ஸ் டு 20 பி ஈக்குவல்ஸ் டு 10 முதல்ல என்ன பண்ணுறோம் ஏவை கூட்டிகிட்டு போய் ஒரு டெம்பரரி வேரியபிளில் உட்கார வைக்கிறோம் இப்படி இப்போ டெம்பரரி வேரியபிளில் ஏ உட்காந்துட்டார் இப்போ ஏவோட பொசிஷனில் பி உட்காந்துட்டார் பியோட பொசிஷனில் டெம்ப் உட்காந்துட்டார் புரியுதா இப்போ டெம்பில் என்ன வேல்யூ இருக்கும் இப்போ டெம்பில் டெம்ப்புங்கிறது நம்மளாக வச்சுக்கிற பேர் பொதுவாக அது டெம்ப்னு வைப்பாங்க டெம்பரரியாக வச்சுக்கலாங்கிறதுக்கா டெம்பில் 10 இருக்கும் ஏவோட இடத்துல 20 இருக்கும் அந்த டெம்பில் இருக்கிற 10 எடுத்து பிக்கு கொடுத்துட்டீங்க இதுதான் வழக்கமான அசைன்மெண்ட்ஸ் வேல்யூவை எடுத்து எப்படி ரெண்டையும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிற அசைன்மெண்ட்ஸ் இதில் யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா அப்படி சந்தேகம் இல்லை அப்படின்னா அடுத்த ப்ரோக்ராம் போகலாம் இப்போ ஆ இப்போ இஃப் கண்டிஷன் மூலமா நம்ம வந்து ஒரே நேரத்தில் வேல்யூ இன்டர்சேஞ்ச் பண்ண முடியும் இஃப் கண்டிஷன் மூலமான ஒரே நேரத்தில் சேஞ்ச் ஆகாதுல்ல எப்படினாலும் ஒன்று அசைன் ஆயிடுச்சுனாலே அது அப்டேட் ஆயிரும் அதுக்கப்புறமா தான் இன்னொன்று அப்டேட் ஆகும் ஒரே நேரத்தில் ரெண்டு வேல்யூ அப்டேட் ஆகாது சரி அப்புறம் இது இதெல்லாமே இன்டிஜர் தானே பொருந்தும் மற்ற வேல்யூக்கெல்லாம் பொருந்தாது நல்ல க்வெஸ்சன் எல்லா டேட்டா டைப்புக்குமே பொருந்தும் எல்லாத்துக்குமே பொருந்துமா எல்லாத்துக்குமே பொருந்தும் ஃப்ளோட் கேரக்டர் இந்த டெம்பரரி யூஸ் பண்ணுறேன் நான் சொல்லல அந்த
எக்ஸ்ட்ரா ஒன்று வைக்காம சொல்கிறேன். எல்லா டேட்டா டைப்புமே போ சின்ன வேல்யூஸாக இருக்கும்போது எல்லா டேட்டா டைப்புமே பொருந்தும். ரொம்ப பெரிய ரேஞ்ச், நீங்கள் டேட்டா டைப்போட ரேஞ்சை தாண்டி வெளியில் போகிற மாதிரி ஒரு 10 டிஜிட் நம்பர் கொடுக்குறீங்கன்னா தான் கஷ்டம். இல்லை நான் கேட்குறது ஸ்ட்ரிங்குக்கெல்லாம் பொருந்தது இல்லை, அதாவது கேரக்டர் ஸ்ட்ரிங் இருக்கலாம் பொருந்துமா? ரெண்டு பேரை நான் வந்து மாற்றணும். ம், பொருந்தும். ட்ரை பண்ணுவோமா? நான் பண்ணதில்லை. ட்ரை பண்ணுவோமா? இப்போ ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல்ஸ் டு ராஜான்னு கொடுப்போம். இது நேம் ஒன்றுன்னு வச்சுப்போம். ஸ்ட்ரிங் நேம் டூ ஈக்குவல்ஸ் டு ராணி அப்படின்னு கொடுப்போம். இவங்க ரெண்டு பேரையும் இடம் மாற்றி வைக்கணும். அப்போது ஸ்ட்ரிங் டெம்ப் ஈக்குவல்ஸ் டு முதல்ல நேம் ஒன்னை தூக்கி இங்கே வச்சுருவோம். நேம் ஒன்னில் நேம் டூவை தூக்கி வச்சுருவோம். நேம் டூவில் டெம்ப்பை தூக்கி வச்சுருவோம். இப்போது சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டில் நேம் ஒன். அதே தானே, லாஜிக்கில் எந்த சேஞ்சும் இல்லைல்ல. நேம் டூ ரெண்டு கொடுத்தாலும் இது இல்லை, தேர்ட் வேரியபிள் இல்லாமல் நான் கேட்குறேன். இது ஓகே. ஆ, தேர்ட் வேரியபிள் இல்லாமலா? தேர்ட் வேரியபிள் இல்லாமல் பண்ணுறது நம்பர்ஸ் எல்லாத்துக்குமே பண்ணலாம், ஸ்ட்ரிங்குக்கு மட்டும் பண்ண முடியாது. ஏன்னா ப்ளஸ் பண்ணலாம், மைனஸ் பண்ண முடியாது. அதனால் ஸ்ட்ரிங்குக்கு மட்டும் டைரெக்டாக பண்ண முடியாது. ஆமாம், டெம்பிளே இப்போ ஒரு வேல்யூ ஸ்டோர், ஒரே இடத்துல ஸ்டோர் ஆகாதா? ஒரே இடத்துல ஸ்டோர். ஓ, ஸ்ட்ரிங்குங்கிறதுனால கேட்குறீங்களா? ஸ்ட்ரிங், ஆமாம், ஸ்ட்ரிங்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கேட்குறது கரெக்டு தான். ஸ்ட்ரிங்குக்கு ரெண்டு தான், சரியா? அது ஸ்ட்ரிங் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலை, அதனால் நான் அதை சொல்ல. ஸ்ட்ரிங்குன்னா நீங்கள் கேட்குறது கரெக்டு தான். இவர் கேட்குறது நம்ம ஸ்ட்ரிங் பற்றி பேசும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன், சரியா? சரி, இப்போ இதுலேருந்து நம்ம என்ன ப்ரோக்ராம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறேன். ஃபிபொனாச்சி சீரீஸ், இப்போ ஃபிபொனாச்சி சீரீஸ் உங்களுக்கு தெரியும். முதல் ரெண்டு நம்பர் இங்கே பாருங்கள், ஃபிபொனாச்சி சீரீஸில் சொல்லிடுறேன். ஃபஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பர். ஃபஸ்ட்டு நம்பர் 0, அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். செகண்ட் நம்பர் 1. தேர்ட் நம்பருங்கிறது எப்போவுமே தேர்ட் நம்பர் அப்படிங்கிறது, கொஞ்சம் இப்படி எழுதிக்கிறேன். இது ஃபஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பர். தேர்ட் நம்பருங்கிறது எப்போவுமே எஃப் ப்ளஸ் எஸ், அதாவது ஃபஸ்ட்டையும் செகண்டையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கிதோ அதான் தேர்ட் நம்பர். அப்போ இப்போ தேர்ட் நம்பர் என்ன வரும்? 1. சரி, இதுக்கு அடுத்தது சொல்கிறேன். இதுக்கு அடுத்த ஃபிபொனாச்சி சீரீஸ் எப்படி கண்டினியூ பண்ணணும்னா, இங்கே பாருங்கள், இங்கே எழுதுகிறேன், இதை புரிஞ்சு இங்கே எழுதுகிறேன். இதில் புரியலன்னா ஏதாவது கேளுங்க. இப்படி எழுதுகிறேன், அதாவது எப்போவுமே ஃபஸ்ட் நம்பர் 0 தான், எப்போவுமே 0 தான். செகண்ட் நம்பர் எப்போவுமே 1 தான். மாற்றனா மாற்றிக்கலாம், நான் சும்மா இப்போதைக்கு இப்படி வச்சுருக்கேன். தேர்ட் நம்பர் எப்போவுமே எஃப் ப்ளஸ் எஸ் தான். இப்போ உங்ககிட்ட என்ன கண்டிஷன் சொல்லிடுறாங்கன்னா, உங்கள் கையில் 3 நம்பர் அட் எனி கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம், உங்கள் கையில் 3 நம்பர் இருக்கவே கூடாது, 2 நம்பர் தான் இருக்கணும். அப்போ தேர்ட் நம்பர் கண்டுபிடிச்ச உடனே என்ன பண்ணிடணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். தேர்ட் நம்பர் கண்டுபிடிச்ச உடனேவே நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? இந்த செகண்ட் வேல்யூ இருக்குல்ல, அதை ஃபஸ்ட்டுக்கு அசைன் பண்ணிடணும், தேர்டை செகண்டுக்கு அசைன் பண்ணிடணும். அப்போ கையில் ரெண்டு வேல்யூ தானே இருக்கும். அதாவது இப்போ எப்படி வந்துடும் இந்த இடத்துல, இந்த இடத்துல எப்படி வந்துடும், செகண்ட் இப்போ ஃபஸ்ட் வேல்யூ 1 மாறிடும், செகண்ட் வேல்யூவும் 1 மாறிடும், தேர்ட் வேல்யூ வழக்கம் போல் எஃப் ப்ளஸ் எஸ், எஃப் ப்ளஸ் எஸ்னால் தேர்டு 2 மாறிடும். ஓ, தேர்டு கிடச்சிருச்சா? தேர்டு கிடச்சோடனே திரும்பவும் இந்த செகண்ட் வேல்யூவை எடுத்து ஃபஸ்ட்டுக்கு கொடுத்துடணும், இந்த செகண்ட் வேல்யூவை ஃபஸ்ட்டுக்கு கொடுத்துடணும், இந்த தேர்ட் வேல்யூவை செகண்டுக்கு கொடுத்துடணும். அப்போ எப்படி மாறும்? இப்படி கொடுத்துட்டிங்கன்னா எப்படி மாறும்? இங்கே 1 மாறும், இங்கே 2 மாறும், இங்கே 3 மாறும். சேம் ஸ்டோரி. இந்த ஸ்டோரியில் எந்த சேஞ்சும் கிடையாது. இதுதான் ஃபிபொனாச்சி சீரீஸ். இப்போ ஃபிபொனாச்சி சீரீஸுங்கிறது எப்பவுமே 3வது நம்பருங்கிறது முந்தின 2 நம்பரோட அடிஷன். இதுதான் ஃபிபொனாச்சி சீரீஸ். அப்போ இங்கே 2 வந்துடணும்,
இங்கே மூணுன்னு வந்துடணும், அப்போ இங்கே அஞ்சுன்னு வந்துடும். அடுத்தது இங்கே மூணுன்னு வந்துடும், இங்கே அஞ்சுன்னு வந்துடும், இங்கே எட்டுன்னு வந்துடும். அடுத்து இங்கே அஞ்சு, இங்கே எட்டு, இங்கே பதிமூணு, இப்படியே போயிட்டே இருக்கும். இதுதான் ஃபிபொனாசி சீரீஸ். இதை எனக்கு ப்ரோக்ராமாக பண்ணி கொடுக்கணும், அவ்வளோதான். அதாவது இதை ப்ரோக்ராமாக எழுதணும்னா, இப்போ ப்ரோக்ராமாக எழுதுறதுக்கு முன்னாடி இதோட ஃப்ளோ சார்ட், இதோட அல்காரிதம் இதெல்லாம் ட்ரை பண்ணலாம்ல. ஃப்ளோ சார்ட் எழுதுறது இதில், ஏன்னா ஃப்ளோ ஒரே ஃப்ளோ தான். ஃப்ளோ சார்ட்டுக்கு பதிலாக அல்காரிதம் எழுதுறேன். மை ஃபஸ்ட் வேல்யூ இஸ் ஜீரோ, ஓகே. செகண்ட் வேல்யூ இஸ் ஒன், ஓகே. கேல்குலேட் தேர்ட், எப்படி கேல்குலேட் பண்ணணும்? ஆஸ் தேர்ட் இஸ் அடிஷன் ஆஃப், அடிஷன் ஆஃப் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட். எப்பவுமே பிரிண்ட் தேர்ட் வேல்யூ. நவ் நவ் அசைன், இப்படி எழுதுறது சரியாக பாருங்கள். இப்போ நம்ம பண்ணினதை நவ் அசைன் செகண்ட் வேல்யூ டு ஃபஸ்ட், தென் அசைன் தேர்ட் வேல்யூ, தேர்ட் வேல்யூ டு செகண்ட். ரிப்பீட் ஸ்டெப்ஸ், ரிப்பீட் ஸ்டெப்ஸ், த்ரீ ஸ்டெப்ஸ் ஃப்ரம் த்ரீ, அவ்வளோதாங்க. இப்போ திரும்ப தேர்ட் கால்குலேட் பண்ணுங்கள், அதை ப்ரிண்ட் பண்ணுங்கள், திரும்ப தேர்ட் எடுத்து அசைன் பண்ணுங்கள். இதே தானே பண்ணிகிட்டே இருந்தோம். இப்போ எழுதியிருக்கிறது புரியுதா? இது திரும்ப இங்கே போக சொல்கிறாங்க, அவ்வளோதான். அப்போ லூப்பில் இப்படி போகிறது தான் நம்ம லூப் வைல்னு எழுதுவோம், அவ்வளோதான். ரிப்பீட்டட் ஆக்ஷன் அப்படிங்கிறது தான். அப்போ நான் இப்போ மேலே இங்கிலீஷில் எழுதியிருக்கிறத அப்படியே ஜாவாவில், ஏதோ ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில், இன்டீஜர் ஃபஸ்ட் ஈக்குவல்ஸ் டு ஜீரோ, ஓகே. இன்டீஜர் செகண்ட் ஈக்குவல்ஸ் டு ஒன், ஓகே. இன்டீஜர் தேர்ட் ஈக்குவல்ஸ் டு, சரி இப்போதைக்கு தேர்ட் தேவையில்லைன்னு வச்சுக்கலாம். கேல்குலேட் தேர்ட் வேல்யூ, இன்டீஜர் தேர்ட் ஈக்குவல்ஸ் டு எஃப் ப்ளஸ் எஸ், ஓகே. பிரிண்ட் தேர்ட் நம்பர், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்லன் தேர்ட். அப்போ என்ன பிரிண்ட் ஆகும்? ஒன். நவ் அசைன் செகண்ட் வேல்யூ டு ஃபஸ்ட், அதாவது செகண்ட் வேல்யூவை எடுத்து அதை ஃபஸ்ட்டுக்கு அசைன் பண்ண சொல்கிறாங்க. இந்த லைன் புரியுதா? அசைன் தேர்டு டு செகண்ட், தேர்ட் வேல்யூவை எடுத்து அதை செகண்டுக்கு அசைன் பண்ண சொல்கிறாங்க. ரிப்பீட் ஸ்டெப் த்ரீ, இதுதான் ஸ்டெப் த்ரீ. அப்போது இதையே நான் வந்து ஒரு கவுண்ட் வச்சுட்டு, கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு ஒன் அப்படின்னு கொடுத்துட்டு, வைல் கவுண்ட் லெஸ் தன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஃபைவ் அப்படின்னு கொடுத்துட்டு, இந்த இடத்துல சும்மா கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ், நான் வந்து ஒரு லூப் ரன் பண்ணுறேன், அவ்வளோதான். இப்படி ரன் பண்ணால் எனக்கு ரிப்பீட்டடாக நடந்துகிட்டே இருக்கும். அப்போது எனக்கு இந்த ஃபிபொனாசி சீரீஸ் கிடச்சிரும். அப்போ ஃபிபொனாசி சீரீஸுங்கிறது இதுதான் ஃபிபொனாசி சீரீஸ். எது? இந்த ஒன் டூ த்ரீ ஃபைவ் எயிட், அதாவது எப்பவுமே இந்த ரெண்டோட அடிஷன் தான் இது, இந்த ரெண்டோட அடிஷன் தான் இது, இந்த ரெண்டோட அடிஷன் தான் இது, இந்த ரெண்டோட அடிஷன் தான் இது. அப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யாருக்காவது நான் ரொம்ப ஸ்பீடாக போகிற மாதிரியோ ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சொல்லுங்கள். அப்படி இல்லைன்னா இதுதான் ப்ரோக்ராம், ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்ப்போம். ஒன் டூ த்ரீ ஃபைவ் எயிட், கரெக்ட். ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர், அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பரோட அடிஷன் தான் தேர்ட் நம்பர், இந்த ரெண்டு நம்பரோட அடிஷன் தான் ஃபோர்த் நம்பர், இந்த ரெண்டு நம்பரோட அடிஷன் தான் ஃபிஃப்த் நம்பர். இந்த லூப்பை அஞ்சு தடவை ரன் பண்ணியிருக்கீங்க, அதனால் அஞ்சு நம்பரை நீங்கள் ரிசல்ட்டில் பார்க்குறீங்க. ஆனால் ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக்கோடு இதை பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். என்ன மிஸ்டேக் தெரியுமா? ஃபிபொனாசி சீரீஸுங்கிறது ஜீரோ ஒன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும், ஒன் டூலேருந்து ஸ்டார்ட் ஆகக்கூடாது. அப்போ என்ன பண்ணலாம்? ஜீரோ ஒன்னுலேருந்து ஸ்டார்ட் ஆகி அந்த ஜீரோவையும் ஒன்றையும் ஆட் பண்ணி தான் ஒன்றே வந்திருக்கணும். நீங்கள் பார்க்குற இந்த ஒன் தேர்ட் வேல்யூ, ஃபஸ்ட் வேல்யூ இல்லை. அப்போ என்ன பண்ணலாம்? கவுண்டர் ஜீரோன்னு மாற்றிடுங்க. கவுண்டர் ஜீரோன்னு மாற்றிடலாமா? கவுண்டர் ஜீரோன்னு மாற்றினாலும் ஜீரோ ப்ளஸ் ஒன்லேருந்து தானே ப்ரிண்ட் ஆகும். இன்னொன்று பண்ணலாமா? இது ரெண்டையும் ப்ரிண்ட் பண்ணிடலாமா தனியாகவே? அப்போ நமக்கு இப்படி பண்ணலாமா? அப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர் ப்ரிண்ட் ஆயிருமா? ஜீரோ ஒன் ஒன் டூ த்ரீ ஃபைவ் எயிட். ஒருவேளை அவங்க அஞ்சு நம்பர் கேட்டாங்கன்னா இந்த கவுண்ட்டை த்ரீன்னு மாற்றிக்கலாம்.
அஞ்சு நம்பர் தான் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்படி மாற்றிக்கலாமா? எப்பவுமே லூப்புக்கு வெளியிலேயே ஃபஸ்ட்டையும் செகண்டையும் பிரிண்ட் பண்ணுறது இப்படி பண்ணலாமா? அப்படி கேட்டால் பண்ணலாம் தான், ஏன்னா ஃபிபொனாசி சீரீஸ் பண்ண பெர்மிட் பண்ணுது தான், பண்ணலாம் தான். ஆனால் ரொம்ப சூப்பரான ஒரு அட்வைஸ் அப்படின்னு இதை சொல்ல முடியாது, ஏன்னா லூப்புக்குள்ளே இது வரணும். சரி, ஏன்னா லூப்புக்கு எப்போவுமே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து லூப்புக்குள்ளே கொடுக்குறது நல்லது, இப்படி ஹார்ட் கோட் பண்ணுறது நல்லது கிடையாது. அவுட்புட் வைஸ் இதில் எந்த தப்பும் இல்லை நீங்கள் பண்ணியிருக்கிறதுல, ஆனால் ஹார்ட் கோட் பண்ணுறது நல்லது கிடையாது. அப்போது இந்த ப்ரோக்ராமில் நமக்கு தேர்ட் நம்பர்லேருந்து வருதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நீங்கள் தான் எனக்கு இதுக்கு ஹெல்ப் பண்ணணும். சரியா, இப்போ நான் தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த ஃபஸ்ட் அண்ட் செகண்டை 01லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். நான் நினச்சது 01 இருந்தால் கரெக்டாக வரும்னு நினச்சேன், ஆனால் அப்படி 01 கொடுத்ததுனால எனக்கு என்ன தப்பு நடந்துருச்சுன்னா, இந்த தேர்ட் வேல்யூலேருந்து அவுட் புட் பிரிண்ட், தேர்ட் வேல்யூ, ஃபோர்த் வேல்யூ, ஃபிஃப்த் வேல்யூ, சிக்ஸ்த், செவன்த், எயித் இப்படி நம்பர்ஸ் போயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த 6 நம்பரும் 3வதுலேருந்து 8வது வரைக்கும் இருக்கிற ரிசல்ட்டே தவிர முதல் 2 நம்பர் இல்லை. இப்போது எனக்கு முதல் 2 நம்பர் பிரிண்ட் ஆகணும், ஆனால் இந்த லூப்பில் தேர்ட் வேல்யூவை தான் நான் பிரிண்ட் பண்ணுவேன். அப்படி தேர்ட் வேல்யூவை தான் பிரிண்ட் பண்ணுவேன். அதாவது ஒரு சின்ன, அதாவது நான் எப்படி கேட்குறேன் அப்படின்னா, இப்போ பாருங்களேன், லூப் தேர்ட் வேல்யூவை தான் பிரிண்ட் பண்ணுது. அப்போ அந்த லூப்புக்குள்ளே இந்த 0வும் 1வும் பிரிண்ட் ஆகணும். நல்லா பார்த்துக்கோங்க, இந்த லூப் தேர்ட் வேல்யூவை தான் பிரிண்ட் பண்ணுது. தேர்ட் வேல்யூ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, தேர்ட் வேல்யூங்கிறது ஃபஸ்ட் அண்ட் செகண்டோட காம்பினேஷன் தான். ஆமாம், ஃபஸ்ட் அண்ட் செகண்டோட காம்பினேஷன் தான். அப்போது ஃபஸ்ட் அண்ட் செகண்டோட காம்பினேஷனில் எப்படி கிடைக்குது, இது 0வாக இருக்குது, இது 1ஆக இருக்குது, அதனால் தேர்ட் வேல்யூ 1ஆக மாறிடுச்சு. அடுத்தது இது 1ஆக இருக்குது, இதுவும் 1ஆக இருக்குது, தேர்ட் வேல்யூ 2னு மாறிடுச்சு. அடுத்தது இது 1ஆக இருக்குது, இது 2ஆக இருக்குது, தேர்ட் வந்து 3னு மாறிடுச்சு. இப்போ நான் எழுதுறதுல உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இல்லை இல்லை? அடுத்தது இது 2ஆக இருக்குது, இது 3ஆக இருக்குது, தேர்ட் 5ஆக மாறிடுச்சு. அதே பழைய ஸ்டோரியை தான் திரும்ப எழுதிட்டுருக்கேன். இப்படி 8ஆக மாறிடுச்சு. இப்போ எது மிஸ் ஆகிருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுறோன்னா, இந்த இடத்துல தேர்ட் வேல்யூ பிரிண்ட் பண்ணும்போது நல்லா பாருங்கள், இங்கே தேர்ட் வேல்யூ பிரிண்ட் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் 0னு வந்திருக்கணும், செகண்ட் டைம் தேர்ட் வேல்யூவை பிரிண்ட் பண்ணும்போது 1னு வந்திருக்கணும். சரிங்க, 1னு வந்திருக்கணும். இது ரெண்டும் மிஸ் ஆகுது. இப்போது நீங்கள் எனக்கு பண்ண வேண்டிய ஹெல்ப், ஃபஸ்ட் டைம் எனக்கு நான் தேர்ட் வேல்யூ எப்பவுமே சொல்லிட்டேன், தேர்ட் வேல்யூ இஸ் எஃப் ப்ளஸ் எஸ், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. தேர்ட் வேல்யூ இஸ் ஆல்வேஸ் ஃபஸ்ட் அண்ட் செகண்டோட அடிஷன் தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்படின்னா இந்த இடத்துல எஃபோட வேல்யூவும் இந்த எஸ்ஸோட வேல்யூவும் என்னவாக இருந்தால் இங்கே 0 வந்திருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தான் தெரியுமே, இங்கே எஃபோட வேல்யூவும் எஸ்ஸோட வேல்யூவும் ஏதோ ஒரு வேல்யூ அப்படி இருந்தால் தான் இது 0னு வரணும். என்னவாக இருந்தால் இது 0னு வந்துடும்? -1, 1 இருந்தால் ஒரு சாய்ஸ். இவர் சொல்கிறது ஒரு சாய்ஸ் வச்சுக்கலாமா? -1, 1 இருந்தால் -1ஐயும் 1ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா 0. கரெக்டா? கரெக்ட். 0, 0 கூட இருக்கலாமா சார்? நைஸ். ஆமாம், 0, 0 கூட இருக்கலாமே. ஏன் -1, 1 வரைக்கும் போய் காம்ப்ளெக்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற கேள்வியும் கரெக்ட். ஆனால் இதை எப்படி யோசிக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறேன். உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நல்லா தெரியும். இங்கே பாருங்கள், இந்த 1 எங்கேருந்து வந்தது? இங்கேருந்து வந்தது. இந்த 1 எங்கேருந்து வந்தது? இங்கேருந்து வந்தது. இப்படியே தான் எல்லா ஸ்டெப்லேயும். இந்த 1 எங்கேருந்து வந்தது? இங்கேருந்து வந்தது. இந்த 2 எங்கேருந்து வந்தது? இங்கேருந்து வந்தது. அதாவது எந்த ஸ்டெப்லேயுமே ஃபஸ்ட் வேல்யூங்கிறது ப்ரீவியஸ் செகண்ட் வேல்யூ, செகண்ட் வேல்யூங்கிறது ப்ரீவியஸ் தேர்ட் வேல்யூ. இதில் யாருக்காவது சந்தேகம் இருக்கா? இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஃபஸ்ட் வேல்யூ நீங்கள் எந்த ஸ்டெப்பில் போனாலும் ஃபஸ்ட் வேல்யூங்கிறது ப்ரீவியஸ் செகண்ட், செகண்ட் வேல்யூ ப்ரீவியஸ் தேர்ட். இதில் யாருக்காவது சந்தேகம் இருக்கா இப்படி எழுதுறதுல? சார் மேலே 0, 0 ஆட் பண்ணலாம் சார், நீங்கள் தேர்ட் வேல்யூ அப்புறம் எப்படி சார் 1 வரும்? ஆமாம், அதை அடுத்த வார்த்தை கேட்கணும். நல்ல க்வெஸ்சன். செகண்ட் வேல்யூ இஸ் ப்ரீவியஸ் தேர்ட் வேல்யூ. இதில் யாருக்கும் சந்தேகம் இல்லைல்ல? இதில் சந்தேகம் இல்லைன்னா நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன். என்ன தெரியுமா, இப்போது இங்கே 0 வந்திருக்குன்னா இந்த 0 எங்கேருந்து வந்திருக்கும்? இதுக்கு முந்தின செகண்ட் 0வாக இருந்திருக்கணும். கரெக்டா?
இங்கே ஒன்று வந்திருக்குன்னா இந்த ஒன்று எங்கேருந்து வந்திருக்கணும், இதுக்கு முந்தின தேர்ட் ஒன்றாக இருந்திருக்கணும். ஆமாம், ஒன்றாக தான் இருக்குது, முந்தின தேர்டு தான் இப்போ செகண்ட். அப்போது இந்த இடத்துல ஜீரோ தான் இருந்து ஆகணும், வேறு சாய்ஸ் கிடையாது. கரெக்டா நான் எழுதுறது கரெக்டா? இதில் யாருக்கும் சந்தேகம் இருக்கா? சரி, இதில் யாருக்கும் சந்தேகம் இருந்தால் சொல்லுங்கள். சரி, இப்போ அடுத்த கேள்வி, இந்த ஜீரோ எங்கேருந்து வந்திருக்கணும்? செகண்ட் இஸ் ப்ரீவியஸ் தேர்ட் வேல்யூ, இங்கேருந்து தான் வந்திருக்கணும். அப்போ அதுவும் கரெக்ட். சரி, அப்போது இது வரைக்கும் வந்துட்டோம். இப்போது க்வெஸ்டின் என்னென்னா, இங்கே ரெண்டு இடத்துலையும் ஜீரோ கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன வரும்? இந்த ஜீரோ தானே இங்கே வரும், இந்த ஜீரோ தானங்க இங்கே வரும். நீங்கள் ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு சொன்னீங்கன்னா இந்த ஜீரோ தானங்க இங்கே வரும். அப்படி வரக்கூடாதுல்ல, அப்படி வந்தால் இந்த லாஜிக் அடி வாங்கிருமே, அதாவது எஃப் ப்ளஸ் எஸ் தான் டிங்கிறது அடி வாங்கிருமே. அப்போ இந்த இடத்துல என்ன வேல்யூ தான் இருந்து ஆகணும்? இது ஜீரோ, கன்ஃபார்மாக இது ஜீரோன்னு தெரிஞ்சு போச்சு, ஏன்னா இங்கே ஜீரோ தான் இருக்குது. அப்போ இங்கே ஜீரோ தான் வரணும். அப்போ இங்கே என்ன வேல்யூ தான் இருந்தாகணும்? ஒன் தான் இருந்தாகணும். அப்போ தான் இங்கே டி வந்து இங்கே இப்படி வரும். சரி, இங்கே ஒன்று தான் இருக்குன்னா இந்த ஒன்று எங்கேருந்து தான் வந்திருக்கணும்? இந்த ஃபஸ்ட் வேல்யூ ப்ரீவியஸ் செகண்ட் வேல்யூவாக இருக்கணும். அப்போ கண்டிப்பாக இங்கே ஒன்று தான் இருந்தாகணும். அப்போ இங்கே ஒன்று தான் இருக்கணும், ஆனால் தேர்ட் வேல்யூ இங்கே ஜீரோ தான் இருக்கணும். அப்போ இந்த ஃபஸ்ட் வேல்யூ என்னவா தான் இருந்தாகணும்? ஜீரோ. ஜீரோவா? ஜீரோ ப்ளஸ் ஒன் எப்படி ஜீரோன்னு இங்கே ஜீரோன்னு வராதுல்ல? மைனஸ் ஒன் சார். மைனஸ் ஒன்னாக தான் இருந்தாகணும், வேறு சாய்ஸ் இல்லை. நம்ம லாஜிக்கலாக தான் டிரைவ் பண்ணிட்டு போகிறோம், முந்தின எக்ஸ்பீரியன்ஸ் முந்தின லேர்னிங்லேருந்து தான் போகிறோம். அப்போ இது மைனஸ் ஒன்னாக தான் இருந்தாகணும். அப்போ இது ஒன்றாக இருந்தால் மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ஜீரோவாக மாறிடும். இப்போ இந்த செகண்ட் வேல்யூ எடுத்து இங்கே கொடுங்க, இந்த ஜீரோ தேர்ட் வேல்யூ எடுத்து இங்கே கொடுங்க, ஒன் ப்ளஸ் ஜீரோ ஒன்றுன்னு வந்துடும். அந்த ஜீரோவை எடுத்து இங்கே கொடுங்க, அந்த ஒன்று எடுத்து இங்கே கொடுங்க. அப்போ ஃபஸ்ட்டையும் செகண்டையும் மைனஸ் ஒன் ஒன்றுன்னு வச்சுக்கிட்டோன்னா நமக்கு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டே தேவையில்லை. ஏன், இப்போவே நமக்கு அவுட்புட் பாருங்கள், பர்ஃபெக்டாக ஃபஸ்ட்லேருந்தே வர ஆரம்பிச்சிடும். ஜீரோ ஒன் ஒன் டூ த்ரீ, புரியுதா? இருக்கிறதுலையே பேசிக் லூப்பிங் ப்ரோக்ராமில் ஃபிபொனாச்சி சீரீஸ் தான் பர்சனலாக நான் ஃபீல் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பான ப்ரோக்ராம். கொஞ்சம் புதுசாக யோசிக்க வைக்கும் இந்த மாதிரி அசைன்மெண்ட்ஸ். இப்போ முன்னாடிலாம் ஒரு இஃப் கண்டிஷன் போடுவோம், ஒரு மாடுலோ பார்ப்போம், இந்த மாடுலோ எப்படி இருக்குது ஓகே அப்படின்ட்டு போயிடுவோம். இப்போ அப்படி இல்லை, இஃப் கண்டிஷனே இல்லாமல் லூப் உள்ள இந்த அசைன்மெண்ட்ஸில் நம்ம நிறைய கற்றுக்க, இந்த இந்த ஃபிபொனாச்சி சீரீஸ்லேருந்து நம்ம கற்றுக்கிட்டுறதுங்கிறது வேரியபிள்ஸ்க்கு வேல்யூஸை எப்படி எப்படி ரீஅசைன் பண்ணலாம் அப்படிங்கிறத இதில் நல்லா கற்றுக்கலாம். இப்போ இந்த ப்ரோக்ராம் கரெக்டாக, இப்போ ஒருவேளை பத்து நம்பர் கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா, முதல் பத்து நம்பர் கொடுங்க ஃபிபொனாச்சி சீரீஸில். இதோ பத்து நம்பர் கிடச்சிருச்சு. அப்போது ஃபிபொனாச்சி சீரீஸ் ப்ரோக்ராம் இப்போ எனக்கு தெரியும். முதல் பத்து நம்பர் கேட்டால் கொடுக்க தெரியும், முதல் பதினஞ்சு நம்பர் கேட்டால் கொடுக்க தெரியும், எப்படி முதல் அஞ்சு நம்பர் கேட்டால் கொடுக்க தெரியும். இந்த ப்ரோக்ராமில் எப்படி எப்படிலாம் ட்விஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன். ஃபிபொனாச்சி சீரீஸில் இதில் எப்படி எப்படிலாம் ட்விஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, முதல் பத்து நம்பர் வேண்டாம் எனக்கு, எனக்கு எட்டுன்னு நீங்கள் பிரிண்ட் பண்ணுறீங்கல்ல அது வரைக்கும் இருந்தால் போதும், அதுக்கப்புறம் வேண்டாம். இப்போ என்ன பண்ணுவீங்க? அப்போ எட்டு எத்தனாவது இடம்லாம் எண்ணிகிட்டு இருக்க முடியாது, கரெக்டா? அப்போ என்ன பண்ணலான்னா, எட்டை பிரிண்ட் பண்ணின உடனே இஃப் டி ஈக்குவல்ஸ் டு ஈக்குவல்ஸ் டு எயிட் லூப்பை பிரேக் பண்ணிடலாம். அதான் கேட்குறாங்க, எட்டை பிரிண்ட் பண்ணோடனே லூப்பை பிரேக் பண்ணுங்கள். அப்போ இந்த கவுண்ட்டெல்லாம் கொடுத்துட்டு இருக்க முடியாது, ஏன்னா கவுண்ட் எத்தனாவது கவுண்ட்டில் எயிட் வரும், எத்தனாவது கவுண்ட்டில், இப்போ இந்த ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா அடுத்து ஃபிஃப்டி ஃபைவ்னு வரும், டுவெண்ட்டி ஒன் ப்ளஸ் தேர்ட்டி ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ்னு வரும், அது எத்தனாவதுன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை எனக்கு ஃபிஃப்டி ஃபைவ் வரைக்கும் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, நான் கவுண்ட்டு டென்னா லெவனா டுவெல்லான்னு கொடுக்க முடியாது. அப்போ இந்த இடத்துல நான் ட்ரூ கொடுத்துக்கலாம், இந்த கவுண்ட்டே எனக்கு வேண்டாம், லூப் ரிப்பீட்டடாக தான் ரன் ஆகிட்டே இருக்கட்டும். எப்போ டீயோட வேல்யூ ஃபிஃப்டி ஃபைவ்னு பிரிண்ட் பண்ணுறீங்களோ அதோட லூப்பை பிரேக் பண்ணிடுங்க, அவ்வளோதான். இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன்னா கரெக்டாக ஃபிஃப்டி ஃபைவ் வரைக்கும் வரும். இந்த ப்ரோக்ராமை தேர்ட்டீன் இப்படிலாம் கேட்பாங்க, எனக்கு தேர்ட்டீன் வரைக்கும் பிரிண்ட் பண்ணுங்கள். இப்போ அஞ்சு நம்பர் பிரிண்ட் பண்ணுங்கள், பத்து நம்பர் பிரிண்ட் பண்ணுங்கன்னா நீங்கள் கவுண்ட்டு கொடுத்துருவீங்க.
எனக்கு 13 வரைக்கும் பிரிண்ட் பண்ணுங்கள் ஹியூமனோசி சீரீஸில், 21 வரைக்கும் பிரிண்ட் பண்ணுங்கள். இப்படி கேட்டாங்கன்னா அந்த மாதிரியான ப்ரோக்ராம்க்கு இப்படி எழுதணும். இது புரியுதா? இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா? எப்போ பிரேக் யூஸ் பண்ணால் வைல் கண்டிஷன் ட்ரூவாக கொடுத்துக்கலாமா சார்? ஆமாம், கொடுத்துக்கலாம். கரெக்டு தான். இது வரைக்கும் சொல்லியிருக்கிறதுல ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள். பிரேக் பிரேக் நீங்கள் எப்போனாலும் யூஸ் பண்ணலாம். நான் ட்ரூ கொடுத்துருக்கனால அது வந்து திருப்பி திருப்பி இன்ஃபினிட்டி லூப்பாக போயிடும், அதுக்காக பிரேக் கொடுக்கும். கரெக்டாக என்ன கேட்பாங்க? ஆமா, நீங்க ஃபிபொனாச்சி சீரிஸ் ப்ரோக்ராம். ஓகே, ஃபிபொனாச்சி சீரிஸ் ப்ரோக்ராம்னு நம்ம இதை பண்ணிட்டோம்னா இதுலயே என்ன தெரியுமா கேட்பாங்க? ஓகே, நீங்கள் ஃபிபொனாச்சி சீரீஸ் பண்ணிட்டீங்க, ஓகே, ஏன் மூணாவது வேரியபிள் யூஸ் பண்ணுறீங்க? உங்கள் கையில் எப்போவுமே ரெண்டு வேரியபிள் தானே இருக்கு, எப்போவுமே ரெண்டு வேரியபிள் தானே பிரிண்ட் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டோட வேல்யூ செகண்டோட வேல்யூ எடுத்து ஃபஸ்ட்டு கொடுக்குறீங்க, தேர்டோட வேல்யூ எடுத்து செகண்டு கொடுக்குறீங்க. அப்போ நீங்கள் ஏன் மூணாவது வேரியபிள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணணும்? இந்த டீயை எடுத்து விட்டுருவோமா? டீயை எடுத்து விட்டுட்டு இப்போ பாருங்களேன் எப்படி அல்காரிதம் எழுதலாம் அப்படின்னு சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி எழுதணும்ல, இதே அல்காரிதமில் பிரிண்ட் தேர்டுன்னு எழுதணும், அதுக்கு பதிலாக இப்படி எழுதலாமா அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். அதே தான் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் வேல்யூ இஸ் மைனஸ் ஒன், சரியா? இப்போ நம்ம மாற்றிருக்கோம்ல, செகண்ட் வேல்யூ இஸ் ஒன். இதுக்கு அப்புறமா தேர்ட் வேரியபிள் யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ ஃபஸ்ட் அண்ட் செகண்டை தான் ரிப்பீட்டேட்டிவாக யூஸ் பண்ணணும். இப்போ print of f plus s வந்துருமா? அப்போ 0 வந்துருமா? அதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம்? இன்கிரிமெண்ட் பண்ணும். எதை இன்கிரிமெண்ட் பண்றது? எப்பவுமே நான் f plus s தான் கொடுக்க போறேன், t ன்னு ஒன்று கொடுக்க போறது இல்லை. இப்போ எந்த அப்போ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் தான் லூப்பில் வந்துகிட்டே இருக்க போகுது. இப்போ அடுத்து இப்போ எஃப்ஓட வேல்யூ எஃப் என்ன சொல்கிறீங்க? இப்போ பிரிண்ட்டுக்கு அப்புறம் இப்போ தேர்ட் வேல்யூ வந்து செகண்டுக்கு அசைன் ஆகணும் இல்லையா? ஆமாம், தேர்ட் வேல்யூ செகண்டுக்கு அசைன் ஆகணும். அப்போ எஸ் ஈக்குவல் டு எஃப் பிளஸ் எஸ் தானே? எஸ் ஈக்குவல்ஸ் டு டீன்னு எழுதுனதுக்கு பதிலாக எஃப் பிளஸ் எஸ்ன்னு எழுதிக்க வேண்டியதானேன்னு கேட்குறாரு. இது புரியுதா உங்களுக்கு? முன்னாடி எஃப் இதே ப்ரோக்ராம் முன்னாடி எப்படி எழுதிக்கிட்டு இருந்தோம்? முன்னாடி இப்படி எழுதிக்கிட்டு இருந்தோம், எப்படி டி ஈக்குவல்ஸ் டு எஃப் ப்ளஸ் எஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த டீயை பிரிண்ட் பண்ணிடுவோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, டீயை பிரிண்ட் பண்ணிடுவோம். அப்படி டீயை பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் எஸ் ஈக்குவல்ஸ் டு இல்லை எஃப் ஈக்குவல்ஸ் டு எஸ் அப்படின்னு கொடுப்போம், எஸ் ஈக்குவல்ஸ் டு டீன்னு கொடுப்போம். திரும்ப இதே ஸ்டெப்பை பண்ணிகிட்டே இருப்போம். இதான் நம்ம பண்ணியிருக்கோம், இங்கே பண்ணியிருக்கிறது பாருங்கள், எஃப் ஈக்குவல்ஸ் டு எஸ், எஸ் ஈக்குவல்ஸ் டு டி. இப்போ இந்த டீயை யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாங்க, அப்போ தேர்ட் வேரியபிள் யூஸ் பண்ணக்கூடாது, இதை டெலிட் பண்ணிடலாம். அப்போ எஃப் ப்ளஸ் எஸ், அப்போ எஃப் ப்ளஸ் எஸ்ஸை டைரெக்டாக இங்கே கொடுத்துட்டோம், வேறு சாய்ஸே கிடையாது. எஃப் ப்ளஸ் எஸ் கொடுக்குறது தவிர வேறு சாய்ஸே கிடையாது. ஃபஸ்ட் டைம் 0 வந்துருச்சு, இப்போது இந்த டீயை யூஸ் பண்ணக்கூடாது. செகண்ட் டைம் எனக்கு 1 வரணும். செகண்ட் டைம் 1 வரணும்னா இந்த ப்ரோக்ராம் பாருங்கள், செகண்ட் டைம் இந்த ரிசல்ட் வரணும். அப்போ இந்த எஃப்ஓ எஃப் 1ஆகவும் எஸ் 0ஆகவும் மாறணும். எப்படி மாறும்? அப்போ தானே 1-0 இருந்தால் தானே இங்கே 1 வரும். எஃப் 1 மாறணும். எஃப் 1 மாறணும்னா என்ன பண்ணலாம்? நான் கேட்குறது புரியுதா? இந்த இடத்துல பிரிண்ட் எஃப் ப்ளஸ் எஸ் கொடுத்துட்டீங்க, ஓகே. இப்போது அடுத்தது எஃப்ஓட வேல்யூ 1ஆகவும் எஸ்ஸோட வேல்யூ 0ஆகவும் இருந்தால் தான் அடுத்த பிரிண்ட் எஃப் ப்ளஸ் எஸ்ஸுக்கு உங்களுக்கு அவுட்புட் கரெக்டாக வரும். அப்போது எஃப்ஐ எப்படி 1 மாற்றலாம், எஸ்ஸை எப்படி 0 மாற்றலாம்? சரி, எஸ்ஸை 0 மாற்றுறதுக்கு சொல்யூஷன் தெரிஞ்சிருச்சு. எப்படி? எஃப் ப்ளஸ் எஸ் தான் எஸ்ன்னு வச்சுருவோம், வச்சுக்கலாமா? இந்த எஃப் ப்ளஸ் எஸ் 0 தானே? இப்போ செகண்ட் ஈக்குவல்ஸ் டு எஃப் ப்ளஸ் எஸ்ன்னு கொடுத்துட்டேன்னா இப்போ செகண்டு 0 மாறிடுச்சு.
இதுலேருந்து யோசிங்க, இப்போ செகண்டு ஜீரோவாக மாறிடுச்சு, உங்கள் கையில் ஃபஸ்ட்டு மைனஸ் ஒன்னாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டை ப்ளஸ் ஒன்னாக மாற்றணும், என்ன பண்ணலாம்? எஃபோட வேல்யூ இப்போ மைனஸ் ஒன்றுங்க, எஃபோட வேல்யூ மைனஸ் ஒன்னாக இருக்குது. நான் இப்போ சும்மா ரஃப் ட்ரை, ஏன்னா தேர்ட் வேரியபிள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா அதை இதுலேயே தான் அசைன் பண்ணணுங்கிறது தான் பாயிண்ட். அதுதான் அந்த பசிலேருந்து கற்றுக்கிட்டோம். இப்போ எஸ் ஈக்குவல்ஸ் டு எஃப் ப்ளஸ் எஸ் அப்படின்னா இப்போ எஸ்ஸோட வேல்யூ ஜீரோ. உங்களுக்கு தான் தெரியுமே, இது ஜீரோ, இது ஒன் மைனஸ் ஒன். இப்போ எஃப்ஐ என்னமாவது பண்ணுங்கங்க, பாசிட்டிவ் ஒன்னாக மாற்றி கொடுங்கன்னு கேட்குறாங்க. எப்படி மாற்றுவீங்க? எஸ்ஐயும் மைனஸ் ஒன்னாக மாற்றிட்டா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். எஸ்ஐ எப்படி மைனஸ் ஒன்னாக மாற்றுறது? எஸ்ஐ ஜீரோவாக மாற்றி வச்சுருக்கேன் இப்போதைக்கு. எஸ் மைனஸ் என்னங்க? என்னவா மாறிடும்? பிளஸ் ஒன். அப்போ எஃபோட வேல்யூ ஒன்னா மாறிடும். இதான உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்? சரி, அப்படி மாறினதுக்கு பிறகு திரும்பவும் பிரிண்ட் எஃப் பிளஸ் எஸ் பண்ணுங்க. இப்போ என்ன பிரிண்ட் ஆயிரும்? இந்த ஒன் பிரிண்ட் ஆயிருமா? அதுக்கு அடுத்து உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன? அடுத்த எக்ஸ்பெக்டேஷன் என்ன? திரும்பவும் இதே ட்ரை பண்ணி பார்ப்போம், ஏன்னா லூப்பில் தான் ட்ரை பண்ண போகிறோம். அதனால் ரிப்பீட்டேட்டிவ் ஆக்ஷன் இது ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்க போகிறோம். இப்போது இது ரெண்டோட வேல்யூ, இதோட வேல்யூ ஜீரோ ஆயிடுச்சு, இதோட வேல்யூ ஒன்று ஆயிடுச்சு. அப்போது எஸ்ஸோட வேல்யூ திரும்ப ஒன்றாக மாறிடும். திரும்ப எஃப் ஈக்குவல்ஸ் டு எஸ் மைனஸ் எஃப் அப்படின்னு அதே இதை திரும்ப காப்பி பண்ணுறேன், ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்குறதுக்காக. அப்போ எஸ்ஸோட வேல்யூ ஒன், எஃபோட வேல்யூவும் ஒன், ஒன் தானே இருக்கே. அப்போ ஒன் மைனஸ் ஒன்று, இது ஜீரோவாக மாறிடும். இப்போ எஃப் ஜீரோவாக மாறிடும், எஸ் ஒன்னாக மாறிடும். கரெக்டா? இதுதான் எக்ஸ்பெக்டேஷனும் கூட, எஃப் ஜீரோவாக மாறணும், எஸ் ஒன்னாக மாறணுங்கிறது தான் எக்ஸ்பெக்டேஷனும் கூட. இதில் யாருக்கா சந்தேகம் இருக்கா? கெஸ் தான், அந்த கெஸ் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். எது நீங்கள் ஏற்கனவே பிளான் பண்ணிங்களா அதெல்லாம் இல்லை. இந்த இடத்த பார்த்தோம், இந்த இடத்துல எஸ்ஸோட வேல்யூவை ட்ரை பண்ணி பார்க்குறோம், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு எஃபோட வேல்யூவை ட்ரை பண்ணி பார்க்கறனாலும் பார்த்துருக்கலாம், ஒரு தப்பு இல்லை. கரெக்டா? அப்போ இது ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியுது, ஆகுதான்னு போய் பார்ப்போம். என்ன பண்ணணும் இப்போ இதை ப்ரோக்ராமாக மாற்றினா என்ன பண்ணுறது? இந்த ப்ரோக்ராமாக மாற்ற போகிறேன். இன்டீஜர் எஃப் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் ஒன், எஸ் ஈக்குவல்ஸ் டு ஒன். சரி, இப்போது நல்லா பாருங்கள், ப்ரிண்ட் எஃப் ப்ளஸ் எஸ். எந்த இந்த ப்ரிண்ட்டில் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்களோ அது ரிப்பீட்டேட்டிவாக நடக்க போகுது. அப்போ எப்போவுமே எஃப் ப்ளஸ் எஸ் தான் கொடுக்கணும். அதுக்கப்புறமா எஸ் ஈக்குவல்ஸ் டு எஃப் ப்ளஸ் எஸ். அப்போது இப்போ எஸ்ஸோட வேல்யூ ஒன்றுன்னு ஜீரோன்னு மாறிடும், ஏன்னா மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ஜீரோன்னு மாறிடும். இப்போ எஸ்ஸோட வேல்யூ ஜீரோ, எஃபோட வேல்யூ மைனஸ் ஒன். அந்த மைனஸ் ஒன் இப்போ எனக்கு ப்ளஸ் ஒன்னாக மாறணும், அதுதான் இங்கே என்னோட எக்ஸ்பெக்டேஷன். அந்த எக்ஸ்பெக்டேஷனுக்காக, அந்த லாஜிக், அந்த பிஸ்னஸ் லாஜிக்குக்காக நான் இப்படி எழுதுகிறேன். மற்றபடி இது பிளான்ட் எக்ஸிக்யூஷன் இல்லை. இப்படி எழுதுனா எனக்கு எஃப் வந்து ஒன்றுன்னு கிடச்சிருது. இந்த இடத்துல எஃப் ஒன்றுன்னு கிடச்சிருச்சுன்னா நான் அடுத்த பாயிண்ட்டுக்கு எழுதிடலாம். அடுத்த பாயிண்ட் என்ன? பிரிண்ட் ஆஃப் எஃப் ப்ளஸ் எஸ் எழுதிடலாம். சரி, இப்போ பிரிண்ட் ஆஃப் எஃப் ப்ளஸ் எஸ் எழுதியாச்சு. அடுத்ததும் இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப், இப்போ ரிப்பீட்டேட்டிவ் ஆக்ஷன் தானே பண்ணணும் லூப்னா, அதனால் திரும்பவும் இதையே காப்பி பண்ணி ட்ரை பண்ணி பார்க்குறேன். இப்போ எஸ்ஸோட வேல்யூ ஜீரோ, எஃபோட வேல்யூ ஒன். இந்த லேட்டஸ்ட் வேல்யூஸை நோட் பண்ணுறது தான் இந்த ப்ரோக்ராமோட லேர்னிங்கு. அப்போது எஸ்ஸோட வேல்யூ இப்போ என்னென்னு மாறிடும்? ஒன்றுன்னு மாறிடும். திரும்ப இதை காப்பி பண்ணி, அப்போ ஒன்றுன்னு மாறிடுச்சு, திரும்ப இதை காப்பி பண்ணி இங்கே எழுதி பார்க்குறேன். இப்போ எஸ்ஸோட வேல்யூ ஒன்றுன்னு மாறிடுச்சு, அப்போ அந்த ஒன்று தான் இங்கே வரும். எஃபோட வேல்யூ ஆல்ரெடி ஒன்றாக மாறியிருக்கு. அப்போது இந்த இடத்துல ஒன் மைனஸ் ஒன்றுன்னு மாறிடும். ஒன் மைனஸ் ஒன்றுங்கிறது எஃப் ஜீரோவாக மாறிடும். என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் என்ன? எஃப் ஜீரோவாகவும் எஸ் ஒன்றாகவும் இருக்கணுமா? ஆமாம், எஃப் ஜீரோவாகவும் எஸ் ஒன்றாகவும் இருக்கணும், அப்போ தான் எஃப் ப்ளஸ் எஸ் கிடைக்கும். அப்போ திரும்பவும் பிரிண்ட் ஆஃப் எஃப் ப்ளஸ் எஸ் கொடுத்துடலாம். கரெக்டா?
கிட்டத்தட்ட கிடைச்ச மாதிரி தெரியுது. ட்ரை பண்ணி வேணால் பார்ப்போம். இந்த மூணு லைன் தான் நம்ம ரிப்பீட்டடாக எழுதுகிற மாதிரி தெரியுது. அடுத்து இதே தான் எழுத போகிறோம். அதனால் இந்த மூணு லைனை மட்டும் லூப்பில் வச்சுட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் அதை வேணால் இந்த மெயின் மெத்தடுக்குள்ளே இந்த கண்டென்ட்டை வேணால் காப்பி பண்ணி வச்சுருவோமா நம்ம? இதுவே ரெண்டு ப்ரோக்ராம் இருக்கு. இது ஒரு ப்ரோக்ராம், இது ஒரு ப்ரோக்ராம். ஏன்னா வைல் ட்ரூ கொடுத்து ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம். அதுலேயே வைல் ட்ரூ கொடுக்காமல் கவுண்ட் கொடுத்து நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம் இல்லையா? இப்படி இப்படி கவுண்ட் கொடுத்து ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம். இது ரெண்டையுமே நான் உங்களுக்கு பின்னாடி அனுப்பிச்சு வைக்கிறேன். இதையும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது ரொம்ப முக்கியமான ப்ரோக்ராம், ஃபிபொனாச்சி சீரீஸ் யூஸிங் டூ வேரியபிள்ஸ் வித்தவுட் யூஸிங் தேர்ட் வேரியபிள். அந்த ப்ரோக்ராம் தான் இது. இதை இப்போ லூப்பில் எழுத போகிறோம். இவ்வளோ தடவை எழுதுறதுக்கு பதிலாக லூப் க்ரியேட் பண்ணிக்கலாம். இன்டீஜர் கவுண்ட் ஈக்குவல்ஸ் டு ஃபைவோ டென்னோ ஏதோ ஒன்று கொடுங்க, ஒன்றுன்னு வேணால் கொடுத்துக்கோங்க, உங்கள் இஷ்டம்தான். வைல் கவுண்ட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் டு ஃபைவ் உள்ளே வாங்க. ப்ரிண்ட்டுங்கிறது கொடுக்கக்கூடாது இல்லை, அதனால் சிஸ்டம் டாட் அவுட் டாட் ப்ரிண்ட்லன் எஃப் ப்ளஸ் எஸ்ன்னு கொடுங்க. அந்த ப்ரிண்ட்டை ரிமூவ் பண்ணுங்கள். ரிமூவ் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும், ஏன்னா ரிப்பீட்டேட்டிவ் ஆக்ஷன்ஸ் அதனால் இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ் பண்ணுங்கள். லூப்பும் முடிங்க, அவ்வளோதான். இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம் இது வருதானே, இல்லைனா சேஞ்ச் பண்ணிக்கலாம். 0 1 1 2 3 வந்துருச்சா? இதே இதில் இங்கே 10 கொடுத்து பாருங்கள். ஃபஸ்ட்டு 10 நம்பர்ஸ். இது நான் திரும்பவும் சொல்கிறேன், இது நீங்கள் உட்காந்து கொஞ்சம் டைம் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கணும். ஏன்னா வேரியபிள் அசைன்மெண்ட்ஸ் வேறு எந்த ப்ரோக்ராம்லேயும் இவ்வளவு ஷார்ப்பாக வேரியபிள் அசைன்மெண்ட்ஸுக்கான ப்ரோக்ராம் நம்மக்கிட்ட கிடையாது. இது எல்லாத்துலேயும் லூப் உண்டு, கண்டிஷன் செக்கிங் உண்டு. ஃபிபொனாச்சி சீரீஸில் மட்டும்தான் லூப்பும் வேரியபிள் அசைன்மெண்ட்ஸும் உண்டு, சரியா? அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதுவரைக்கும் சொன்ன ப்ரோக்ராம்ஸை உங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். இப்போ எதுவும் சந்தேகம் இருந்தாலும் கேளுங்கள், இல்லை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துனாலும் சொல்லுங்கள். இதுதான் ஃபிபொனாச்சி சீரீஸ் யூஸிங் டூ வேரியபிள்ஸ் வித்தவுட் யூஸிங் தேர்ட் வேரியபிள் எனக்கு பண்ணி கொடுங்க. இதெல்லாம் ஏன் கற்றுக்கிட்றோம்? கண்டிப்பாக இதை ப்ராஜெக்டில் பண்ண போகிறதில்ல, ஆனால் கற்றுக்கிட்றதுக்கான மெயின் ரீசன் என்ன? ஓகே, வேரியபிளெல்லாம் இவ்வளோ கம்மி பண்ணலாம், எஃபெக்டிவாக நம்ம ப்ரோக்ராம் பண்ணலாம். யாராவது எதுவும் சொல்ல வந்தீங்க, உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள். சரி, அப்போ இதுவரைக்கும் ட்ரை பண்ணிவிட்டு சொல்கிறீங்களா? நாளைக்கு நம்ம ரிமைனிங் ப்ரோக்ராம்ஸ் பார்க்க ஆரம்பிக்கலாம்.